பண்ணிட்டு இருக்கேன் சார். தமிழ்ச்சூழல் சார், லாஸ்ட் ஒரு கேப்டன் மறைவுக்கு வடிவேலு வருகிறார் சார். வந்தா அவருக்கு பிரச்சனையா இருக்கும்னு தெரிஞ்சிருக்கலாம். வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும், பத்திரிகை துறைக்கு. சார், அந்த மாதிரி போதே இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர் மத்தியில அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா, பீச்சிலிருந்து கிட்டத
கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன். இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச உடனே முதல் ஆசீர்வாதம் வந்து பெரியார்கிட்ட, அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதர்னார். அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப, எம்ஜிஆர் வந்து 11 வருஷம் அவர் சாகுற வரைக்கும் முதலமைச்சர், அப்போ எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் ஆனால் வந்தார். அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியார், அது மாதிரி காமராஜர், அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது, கலைஞர் செத்தது ஜெயலலிதா தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நீ முதல்வர் அரசியல் 1000 பேர் இருந்தால் கூட அவரு தனியாக கட்சி போனால் கூட கலைஞரும் இந்த எம் இது எம் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாது சொல்லி தான் ரஜினி கமல் இது விஜயகாந்த் அரசியல் வராமல் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்தாருன்னா ஆட்சி சரி சொன்னால் விஜயகாந்த் வந்தார். அதை மீறி இன்னைக்கு செத்துருக்கா இருக்கும்போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேலை உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் ஒருத்தவரை செத்ததுக்கப்புறம் இன்னும் 5000 பேர் 50000 பேர் வந்தால் கூட இவன் போய் தலையை காட்டணும் இல்லைங்க. ஒரு சிஎம் ரெண்டு வராதுங்க, அவருக்கு வேற வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு ரெண்டு வந்து 72 குண்டு மிளகு நின்று போட்டு போறாரு. இவர் சென்னையில் இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா என்னால உண்டேன் விஐபி தர்சன் நான் போன 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயந்த சார், 10 நிமிஷம் தான் தயார் பசங்க வரணும்னா டக்குனு 7 பேர் போன விட்டாங்க 10 நிமிஷம். ஏன் நீ வடிவேலு தெரியாத 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடிகார்டு வச்சு கூட்டு போ, யாருக்குள்ள வருவா போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த கோண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு சொல்லி நிறைய இறந்து வரல. அப்ப யார் சாவு வரல? வடிவேல் சார் வந்து எல்லாருமே நம்ம தான் உருவாக்கணும்ல காமெடியனா? யார் சாவு வடிவேல் சார் வரல? விவேக் அது இல்ல சொல்றேன் கேளு. இதனால அண்ணன் சொல்லும் போல சார் சொல்லும் போல எங்களுக்கு சினிமா தான் முக்கியம். இருந்தாலும் சார் இப்போ விஜயகாந்துங்கும் போது இன்றைக்கி சினிமா திரையுலகத்துக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக வந்து விஜயகாந்தான் அந்த வார்த்தை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த படத்தை நீங்கள் மிகப்பெரிய பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுங்க, ஏன்னா அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் சிறப்பு என்ன காரணம் சார் அப்படின்னு சார் விஜய் வரதுக்குன்னா நான் 10 நிமிஷம் முன்னே தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து நான் அப்போ கவனிக்கலாம் காரில் வந்து அது என்னன்னா உண்மையாக சொல்லட்டுமா, என்னமே தெளிவாக உள்ளவன் அடிக்க மாட்டான் போதையில் உள்ளவன் எவனா இருந்தால் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். சில பேர் அந்த போதில் ரெண்டு பேர் ஒரு 4 ரூபாய் கொடுத்தாலே சண்டை போடுறாங்க, 4 ரூபாய் கொடுத்தா வெட்டுறாங்க குத்துறேன்றான் அடிக்கிறான்றான், அதனால அது விட்டுருங்க. அதுக்கு தான் சொன்னேன் வருவேன் நானே படத்தை மட்டும் வெற்றி பெறும் பாக்குங்க. அப்புறம் நம்ம ஒரு எதிரி வந்துட்டு போனாங்க என்ன நடக்குங்கிற பயம் அது அண்ணன் சொன்னதே இதுதான். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப யாரா இருந்தாலும் சரி, இப்ப இவன் இறப்பு தேவர் கிளம்பிக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்டாரு. ஏன் தாக்கப்பட்டாரு? தேவர் பகுதி அது எடப்பாடி கவுண்டர். தமிழ்செல்வன் சார் நீங்க அடுத்தது என்ன படம் சார் கமிட்டா இருக்கீங்க? அடுத்ததா ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சொந்த படம் தான் கடவுள் 2 படம் போட்டு இப்ப எடிட்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த படம் பண்ணிட்டு பண்ண போறேன் நிச்சயமா பண்ணுவார். அடுத்த படம் ஏற்கனவே நடிச்ச படம் இல்ல எந்த துறையில ஜெயிச்சாலும் அது ஹீரோத்தனம் தான். ஒரு பத்திரிகையில கூட என்ன கேட்டாங்க, தம்பிக்கையில கேட்டாங்க உங்களுக்கு அரசியல் வர முதலமைச்சர் ஆசையா இருக்கானே, நான் இப்பவே என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன். அவங்க பதவியில் அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க ஏற்றுக்கொண்டதில்ல. நம்ம துறையில் நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர், அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லாருமே இந்த மாதிரி ஓனராகவே இருக்காங்க அவங்களும்
அதே நிலையிலே வச்சிருக்கீங்க. அவங்க ஒரு பிசினஸ் மேன்ல ஒரு சீக்ரெட் சொன்னானா என்னன்னு சொல்லுவீங்க? தன்னை போல பிறர் என்ன, தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரையும் மனிதன், நம்ம தொடர்ந்து மனிதன் பேசிட்டா போது, தமிழன் பேசிட்டா போது, இந்தியன் பேசிட்டா போதாது. மனிதன் மனிதனா இருக்கணும், இந்தியனா இருக்கணும், தமிழனா இருக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும். தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும். யார்கிட்டையும் கை நீட்டி வாழாதீங்க, உழைத்து வாழுங்க. உடல் ஆரோக்கியம் தான் மிக மிகப்பெரிய சொத்து. எத்தனையோ பேர் கையாளோட, கண்களோட, கால்களோட, கேட்கும் செவித்திறன், பார்க்கும் கண் திறன், சுவாசிக்க மூக்கு, பேச வாய், துடிக்க இதயம், எல்லாமே நல்லா இருக்கும் போது உழைத்து வாழுங்க. யாரையும் கெடுத்து வாழக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இருக்கிற மால் தேட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் தேட்டர் சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. போனால அதை மீறி நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு அதை ரிலீஸ் பண்ணால் கூட 50 தேட்டர் சார் போய் நான் நல்லா கேட்டுங்க. கீப்புக்கு வந்து எங்களுடைய சங்கத்துக்கு 50 தேட்டர் வந்து 4000 தான், மொத்தம் 2 லட்சம் தான். மேற்கொண்டு அந்த ஜிஎஸ்டிக்கு 20-68 ரூபா கட்டணும். மொத்தம் 2,68,000 ரூபா கட்டினா 50 தேட்டர் தமிழ்நாடு போய் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் 50 லிட்டர் நாங்கள் லெட்டர் கொடுத்தா கூட இவங்க ரிலீஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 தேட்டர் 10 ரூபா ரிலீஸ் பண்ண முடியாது, அதுக்கு மேலே முடியல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், கல்யாண மண்டலம் எல்லாரையும் வர வச்சு பேசிட்டேன். எங்கள் நாட்டில் இருந்து சொன்னேன் பிரசாதத்தில் திருப்பி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ 2024 கண்டிப்பாக தொடங்கி அதை பண்ணுற வேலையை பண்ணுவோம். அது எல்லோரும் சேர்ந்து இருக்கிறாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களும் எங்களுடைய சிறுமுதல் அதிகமாக நீங்களும் பப்ளிஷ் பண்ணால் தான் தெரியும். நன்றி. வேறு நான் நடிக்கல படம் சார், இல்லை இல்லை, சுட்டுத்தல்லுன்னு ஒரு படம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ 2024 கண்டிப்பாக ஆரம்பிச்சு. ஆமாம், படம் பேர் சுட்டுத்தல். இருக்கிறோம் இந்தியாவில் அல்ல, இந்தியாவில் அத்தனை அக்யூஸ்டையும் சுட்டுத்தல் உண்டு. இந்தியாவில் அத்தனை அக்யூஸ்ட் அது பேர் தான் சுட்டுத்தல். சுட்டுத்தல் தட்டி தூக்க ரெண்டு வச்சிருக்கோம். அது ஏன்னா சங்கத்துடைய டைட்டில் எங்களுடைய உரிமைங்கிறதுனால ஒன்று சுட்டு தள்ளுவோம், இல்லை தட்டி தூக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, Vanakkam, na Purna pesa. Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.